நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான சடங்குகளை செய்கிறோம். பிறந்தது முதல் இறக்கின்ற வரை எத்தனையோ சடங்குகளை செய்கிறோம். இந்த சடங்குகள் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை உண்டு, அது சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் என்ற சொல்லுக்கு சிறப்பு செய்தல், மேம்பாடு அடையச் செய்தல், திறம்படச் செய்தல் என்பதே அர்த்தம். ஒரு பொருளை ஒரு காரியத்திற்கு ஏற்றதாக ஆக்குவதற்கு அதற்குரிய தகுதியை தருவதே சம்ஸ்காரம். உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னாக்க, சமையல் வேலைக்கு விறகை பயன்படுத்துகிறோம். அந்த விறகு காய்ந்த விறகாக இருக்க வேண்டும், ஈரமாக இருந்தால் எரியாது. அதற்காக அந்த விறகு கட்டைகளை வெயிலில் உலர்த்துகிறோம். இந்த உலர்த்துதல் என்பதுதான் விறகுக்குரிய சம்ஸ்காரம். இப்போ நம்ம சாதம் சாப்பிடுகிறோம், அப்படி அரிசிச்சோறு உண்பவர்கள் முதலில் நெல்லை குத்தி உமியை நீக்கி பின் அரிசியை நீரில் களைந்து அதனை உலையில் இட்டு கொதிக்க வைத்து வெந்த அரிசியை சாதமாக உண்கிறோம். குத்துவது, புடைப்பது, களைவது, நீரில் கொதிக்க வைப்பது முதலானவை நெல்லை சாதமாக்குவதற்கான சம்ஸ்காரங்கள் ஆகும். துணியை வெளுக்கணும்னு ஆசைப்படுகிறோம். அந்த துணி வெளுக்க அதற்கு டிட்டர்ஜென்ட் சோப்பு போடுவது, கல்லில் அடித்து துவைப்பது, கசக்குவது ஆகிய செயல்களை செய்கிறோம். இந்த செயல்கள் துணி வெளுப்பதற்கான சம்ஸ்காரங்கள் ஆகும். இந்த சம்ஸ்காரம்னா என்னங்கிறத புரிய வைப்பதற்காக சில விஷயங்களை நான் சொன்னேன். இப்போ நாம் பின்பற்றக்கூடிய சம்ஸ்காரங்களுக்கு வருவோம். ஜீவன் மனித பிறவியில் மட்டுமே பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள இயலும். இதனையே மோட்சம், முக்தி என்கிறோம். இந்த ஜீவனுடைய லட்சியமே இந்த மோட்சத்தை அடைவதுதான். இந்த மோட்சத்தை அடைய ஜீவனை தகுதியுடையதாக்குவதுதான் சம்ஸ்காரம். ஜீவனின் தோஷங்களை போக்கி அதனை மோட்சத்தை அடைய பக்குவப்படுத்தவே சம்ஸ்காரங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. மனித பிறவியில் மட்டுமே ஜீவனுக்கு இந்த சம்ஸ்காரங்கள் உண்டு. ஜீவனுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை கௌதம மகரிஷி தமது தர்மசூத்திரத்தில் 8வது அத்தியாயத்தில் தெளிவாக கூறியுள்ளார். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 23 சூத்திரங்கள் உள்ளன. அவர் தந்திருக்கும் பட்டியலின்படி சம்ஸ்காரங்களின் எண்ணிக்கை 40 சம்ஸ்காரங்கள் என்றாலும் கூட அவற்றில் அனைத்து இந்துக்களாலும் பின்பற்றத்தக்க ஒரு சில சம்ஸ்காரங்களை பற்றிய விவரங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சம்ஸ்காரங்கள் என்பன மந்திரங்களோடு கூடிய சடங்குகள். இந்த சடங்கு என்ற வார்த்தையே எப்படி வருகிறது? ஷட் அங்கங்கள், அதில் கல்பம் என்பது ஒன்று, அது கரம் போன்றது. வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள், அந்த 6 அங்கங்களில் ஒன்று கல்பம். அந்த கல்பத்தில் இந்த சடங்குகளை செய்யும் முறை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சடங்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கல்பத்தை பின்பற்றுகிற காரணத்தினால இந்த எல்லா செயல்களுக்குமே சடங்குகள் என்ற வார்த்தையானது தமிழில் பயன்படுத்தப்படுகிறது. இதை எல்லா தமிழர்களும் பயன்படுத்துகிறார்கள். சடங்கு, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சடங்கு, அந்த சடங்கு எப்போ தொடங்க போகிறது, இப்படி எத்தனையோ சடங்கு சடங்கு சடங்குங்கிற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சடங்கு என்பது என்ன வார்த்தை? தமிழ் அல்ல, அது சம்ஸ்கிருத சொல் ஷட் அங்க. அதில் ஒன்று கல்பம், அந்த ஷட் அங்கங்களில் ஒன்று கல்பம். அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பின்பற்றுகிற காரணத்தினால இதற்கு பெயரே சடங்கு.
சடங்குகள் எல்லாவற்றையுமே நம்ம அர்த்த புஷ்டியோடு செய்யணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஆனால் அதுக்காக சடங்குகளையே அர்த்தமற்றவை என்பதாக ஒதுக்கி வைத்து விட முடியுமா என்று சொன்னாலும் கூட அது தவறு. சடங்குகள் சமயத்தில் மட்டுமல்ல, சமயம் என்றால் மதம், மதம் சார்ந்தவை மட்டுமல்ல, சமயம் சார்ந்தவை மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய பல்வேறு துறைகளிலும் இந்த சடங்குகள் ஏதாவது ஒரு வடிவத்தில் பின்பற்றப்படுகின்றன. மனித வாழ்க்கை சடங்குகளோடு பின்னி பிணைந்துள்ளது. சடங்குகளை தவிர்த்துவிட்டு மனிதன் வாழ முடியுமா? அமெரிக்காவில் வாழ முடியுமா? ஆஸ்திரேலியாவில் வாழ முடியுமா? உலகத்தின் எந்த மூலையிலாவது வாழ முடியுமா? முடியாது. அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் சடங்குகள் இடம்பெற்று இருப்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ஒரு கேவலமான உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட, இந்த மதுபானம் அருந்துகிறவர்கள் மதுக்கடைகளுக்கு போய் பலர் சேர்ந்து குடிக்கும்போது இந்த மது கோப்பைகளையெல்லாம் கையில் எடுத்து உயர தூக்கி ஒருவரோடு ஒருவர் அந்த கோப்பைகளை உரசிய வரை சியர்ஸ் என்று கூறிவிட்டு குடிக்கிறார்களே, இது சடங்கு இல்லையா? அரசியல்வாதிகள் பொதுக்கூட்டங்களில் முதலில் வரவேற்புறையில் தொடங்கி ஒவ்வொருவராக பேசி கடைசியில் தான் முக்கிய தலைவர் பேச வேண்டும் என்று வைத்து கூட்டத்தின் நிறைவில் நன்றி உரை கூறுகிறார்களே, அது சடங்கு இல்லையா? ஏன் தலைவர் முதலில் பேசக்கூடாது? ஏன் தொண்டன் கடைசியில் பேசக்கூடாது? இதையெல்லாம் யாராவது கேள்வி கேட்கிறார்களா? பொதுக்கூட்டம் என்றால் இப்படித்தான். அதுபோல தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றப் போகிற பொழுது தீர்மானத்தை முன்மொழிதல், வழிமொழிதல், இதெல்லாம் என்ன? இதுவும் சடங்கு தான். இது இல்லாமலே செய்யலாமில்ல? கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பேச்சாளர்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி மாலை போடுகிறார்களே, இது சடங்கு இல்லையா? ஏன் தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடும்போது எல்லோரும் எழுந்து அட்டென்ஷனில் நிற்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்களே, அது சடங்கு இல்லையா? கட்டிட திறப்பின் போதும் கடை திறப்பின் போதும் ரிப்பன் வெட்டுகிறார்களே, அது சடங்கு இல்லையா? திராவிட இயக்கத்தினைச் சேர்ந்த பலர் இந்து சமய சடங்குகளை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள், இது நமக்கு தெரியும். ஆனால் அவர்களே 90 வயசு ஆனாலும் கூட தன்னுடைய பிறந்த நாளிலே கேக்கு வெட்டுகிறார்களே, அது கேவலமாக இல்லை? அது ஒரு கேவலமான சடங்கு தானே, கேக்கு வெட்டுவது, மெழுகுவர்த்தி அணைப்பதென்ன? அங்கே இவர்களுடைய பகுத்தறிவு வேலை செய்வதில்லையே? பகுத்தறிவை கொண்டு அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லையே? இது என்ன அபத்தம்? எதற்காக கேக் வெட்ட வேண்டும்? எதற்காக மெழுகுவர்த்தி அணைக்க வேண்டும்? யாரும் கேட்பதில்லை. பைத்தியக்காரர்கள். நாத்திக தலைவர்கள் இறந்த நாட்களில், பிறந்த நாட்களில் அவர்கள் சமாதிகளுக்கு சென்று மாலையிட்டு அஞ்சலி செலுத்துகிறார்களே, இது என்ன மூடப்பழக்கம்? இது சடங்கு இல்லையா? நாம் வழிபடும் தெய்வங்களின் திருவுருவங்களுக்கு நாம் மாலைகள் சாற்றுவதை கேலி செய்யும் இந்த மூடர்கள் கல்லுக்கு எதற்காக மாலை சாற்றுகிறீர்கள் என்று கேட்கிறார்களே, இவர்களுடைய தலைவர்களுடைய சிலைகளும் கல்லால் வடிக்கப்பட்டவை தானே, அந்த கல் சிலைகளுக்கு எதற்காக நீங்கள் மாலை போடுகிறீர்கள்? அதில் ஈவேரா இருக்கிறாரா? அதில் அண்ணாதுரை இருக்கிறாரா? அதில் யார் இருக்கிறார்கள் என்பதாக கருதி அவர்களுக்கு மாலை போடுகிறீர்கள்? மாலை போடுவது என்பதே உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு கௌரவம் செய்வதற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம். அதையே நீங்கள் சிலைகளுக்கு செய்கிறீர்கள், பல நூறாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன மூடத்தனம் இது? கடவுள் வாழ்த்து சடங்கு, மூட நம்பிக்கை. கடவுள் என்பதாகவே ஒருவர் கிடையாது, அதனால் கடவுள் வாழ்த்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதாக சொல்லி ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களே, தமிழ்த்தாய் எங்கு வாழ்கிறாள்? அந்த காலத்தில் இந்த நாத்திக பிசாசுகள் சரஸ்வதி நாவிலே குடியிருக்கிறாள் என்று சொன்னால் அங்கே எங்கே மலஜலம் கழிப்பாள் என்பதாக கேலி பேசிய மூடர்கள் இவர்கள். இப்பொழுது நான் கேட்கிறேன், தமிழ்த்தாயை தூக்கி வைத்து பேசுகிறீர்களே, அந்த தமிழ்த்தாய் எங்கே மலஜலம் கழிப்பாள்? அவள் பெண்ணா? அப்படி ஒரு பெண் வாழ்கிறாளா? அப்படி எந்த மொழிக்காரனாவது தன்னுடைய மொழியை தாய் என்பதாக சொல்லி அழைக்கிறானா? இது எல்லாமே நம்முடைய இந்து நம்பிக்கையே அன்றி உங்களுடைய நாத்திக நம்பிக்கையாக இருக்க முடியாதல்லவா? அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்து,
கடவுள் வாழ்த்தாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கடவுள் என்பதாக ஒருவரை நம்புகிறார்கள். அதனால் கடவுள் வாழ்த்து என்பதாக ஒன்று பாடுவதில் கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது சுத்த வடிகட்டின முட்டாள்தனம். அதையேன் யாரும் எதிர்க்கவில்லை. ஆகவே இந்த ஆறு அங்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சடங்கு, அதை நாம் எல்லா துறைகளிலுமே பயன்படுத்துகிறோம், பின்பற்றுகிறோம். எது நாள் வரை இந்த வார்த்தை தமிழில் இருக்கிறதோ, சடங்கு என்ற வார்த்தை, இந்த சடங்குகளுக்கும் தமிழனுக்கும் இருக்கும் உறவை எந்த கொம்பனாலும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த உறவை துண்டிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்றுமே வெற்றி பெறப்போவதில்லை. சடங்குகளே இல்லாத சமுதாயமே கிடையாது. உலகத்தில் மற்றவர்கள் பின்பற்றுகிற சடங்குகளாவது அர்த்தமற்றவை, ஆனால் நாம் பின்பற்றுகிற சடங்குகள் அர்த்தபுஷ்டியானவை, காலத்தால் பழமையானவை, மந்திரபூர்வமான அர்த்தபுஷ்டியான சடங்குகளால் மனிதன் முழுமையடைகிறான். முழுமையான வாழ்க்கைக்கு சடங்குகள் துணை புரிகின்றன. மரம் முழுமையாக மனித வாழ்விற்கு பயன்படுதல் போல சடங்கு ஆற்றும் மனிதன் எல்லோருக்கும் முழுமையாக பயன்படுகிறான். இதனால் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய சில சடங்குகளை பற்றி, சம்ஸ்காரங்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம்.